வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மண்டலம் 7 வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2020 செப்டம்பர் 2 புதன்கிழமை அதிகாலை 5 மண்டலம் 2 அதாவது தேனி, மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கான வானிலை அறிக்கை. நேற்றைக்கு ராமநாதபுரம், சிவகங்கை தேனி மாவட்டத்தில், மதுரை மாவட்டத்திலும் நல்ல மழை பெய்திருக்கிற நிலையில், விருதுநகர் மாவட்டத்தில் சற்று குறைவான மழை பெய்திருந்தாலும், அதாவது பலத்த மிக கனமழை எதிர்பார்த்திருந்த நிலையில், பல இடங்களிலே மிதமானது முதல் சற்று கனமழையும், ஒரு சில இடங்களிலே கனமழையும், ஒரு இரு இடங்களிலே மிக கனமழையும் பெய்திருக்க வேண்டும். ஆனால் பரவலாக கனமழை எதிர்பார்த்திருந்த நிலையில் வானிலை அமைப்பு வங்கக்கடல் தாழ்வு நிலை கிழக்கு காற்றை முற்றிலுமாக தடுக்காமல் கடலுக்கு அனுப்பும் வகையில் வடகடலோரம் தெற்காந்திர பகுதி வரைக்குமே நீடித்திருந்த காரணத்தினால், அதாவது காற்றை கிழக்கு நோக்கி ஈர்க்கும் வகையில் ஒரு சக்தி கொண்டிருந்த காரணத்தினாலே தேக்கி வைக்கும் நிலை இல்லாமல் கடலுக்கு செல்லும் வகையில் டெல்டா வழியாக ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டம் வழியாக கடலுக்கு செல்லும் வழியில் அந்த காற்றின் அமைப்பு இருந்த காரணத்தினாலே நீடித்து நின்று, அதாவது காற்றோட வேகம் இருந்த காரணத்தினால நீடித்து நின்ற, அதாவது கடலுக்கு கிழக்கு நோக்கி, மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி செல்லும் அந்த வெப்பச்சலனத்தால் லேசான மேற்கு காற்று தடுக்கப்பட்டு நீடித்து நின்று எதிர்க்கப்பட்டு பெய்யும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், நீண்ட நேரம் பெய்யாவிட்டாலும் ஆங்காங்கே நீண்ட நேரம் பெய்தும் அதிகாலை பெய்யும் என்று எதிர்பார்த்த நிலையில் அதிகாலை கடலுக்கு சென்று பெய்து மிக கனமழை என்பது கனமழையாகவும், ஒரு இரு இடங்களிலே மட்டும் மிக கனமழையாகவும், பல இடங்களிலே கனமழையாகவும், பெரும்பாலான இடங்களில் மிதமானது முதல் சற்று கனமழையாகவும் பெய்திருக்கிறது. இந்த நிலையில் ஓரிடங்களில் நேற்று ஒதுக்கியும் இருக்கிறது. கண்டிப்பாக இன்றைக்கு செப்டம்பர் 2 ஒதுங்கிய இடம் உட்பட, ஏற்கனவே பெய்த இடம் உட்பட, தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளுக்கும், குறிப்பாக மையப்பகுதியாம் விருதுநகர், மதுரை, சிவகங்கை மேற்கு, ராமநாதபுரம் உள்பகுதி போன்ற பகுதிகளுக்கெல்லாம், மதுரை மாவட்டத்தின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியும் நல்ல மழை, கனமழை முதல் மிக கனமழை வரை இந்த மையப்பகுதியிலும், தேனி மற்றும் விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி மற்றும் சிவகங்கை மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, ராமநாதபுரம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதியில் மிதமானது முதல் சற்று கனமழையும் கண்டிப்பாக பெய்யும். ராமநாதபுரத்தின் தெற்கு பகுதி, கடலோரப் பகுதி மட்டும் லேசான மிதமான மழை மட்டுமே பெய்யும். இது தவிர பிற இடங்கள் எல்லாமே, இந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் தெற்கு பகுதி, தெற்கு கடலோரப் பகுதி மட்டுமே மிதமான மழை பெய்யும். பிற இடங்கள் எல்லாமே மிதமானது முதல் சற்று கனமழை, பல இடங்களில் கனமழை, ஓரிரு இடங்களில் கண்டிப்பாக மிக கனமழை கண்டிப்பாக பெய்யும் என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன். இன்று மட்டுமல்ல மழை, நாளையும் மழை நீடிக்கும். எல்லாமே மாலை இரவு மழைதான். இப்பொழுது வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் மேகம் விலகி வெயில் வந்து மாலை இரவு மழையை கொடுக்கும். நாளை வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி தமிழகத்தின் நிலப்பகுதியில் காற்று சுழற்சியாக நீடித்து அது அரபிக்கடலுக்கு சென்று கேரளா, வடக்கு கேரளா, தெற்கு கர்நாடகாவிலே ஒரு காற்று சுழற்சியாக நீடித்து கோவாவை நோக்கி பயணித்து செயலெடுக்கும். அதே நேரத்தில் 4 புதிய காற்று சுழற்சி வங்கக்கடலிலே தமிழகம் ஒட்டி உருவாகி தொடர்ந்து வெப்பச்சலனத்துடன் இணைந்த காற்று சுழற்சி மழையை கொடுக்க இருக்கிறது. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மழை இருக்கிறது. குறைந்தபட்சம் ஓரிடத்தில் காய்வதற்குள் அடுத்த மழை வந்துவிடும். சில இடங்களில் தினசரி மழையும், தினசரி வாரத்திற்கு 2 மழையும், சில இடங்களில் வாரத்திற்கு 3-4 மழையும் என தொடர்ந்து மழை வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்குமே தென்மேற்கு பருவமழையில் வெப்பச்சலனத்துடன் காற்று சுழற்சியுடன் இணைந்த மழை தொடர்ந்து இருக்கும். மாலை வந்துவிட்டால், இரவு வந்துவிட்டால் கண்டிப்பாக மழை இருக்கும்.
வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இந்த மழை நீடித்தாலும் வடகிழக்கு பருவமழையில் மிகச்சிறப்பான மழையை கொடுக்க இருக்கிறது. அதுவரை அதற்கு முன் நீர்நிலைகளை சற்று உயர்த்தும் அளவிற்கு நல்ல மழை காத்திருக்கிறது. விவசாயத்தை செழிக்க வைக்கும் மழை காத்திருக்கிறது. நீங்களெல்லாம் வானிலை அறிக்கையில் இணைந்திருந்து அறியாத புரியாத நம்முடைய வானிலை அறிக்கையை தெரியாத விவசாயிகளுக்கும் அறிமுகப்படுத்தி அவர்களையும் வானிலையுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய உதவிடுங்கள். நீங்களும் இருவேளை வானிலை அறிக்கையும் கேட்டு, மதிய அறிக்கையை கேட்டு, மாலை பெய்யக்கூடிய துல்லிய அறிக்கையை துல்லியமான மழைப்பொழிவு இடத்தை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய மதிய அறிக்கையில் இணைந்திருங்கள். மதியம் சந்திப்போம். நன்றி.